நட்சத்திர ஜன்னலில் நாய் எட்டி பாக்குதே, ஸ்பீடா ஓடி பாப்போம். அட நாய் ஒன்ன துரத்தும், விளையாடலாம் தெருவிலே. நாய்தான் உன்ன கடிக்குமே, நட்சத்திர ஜன்னலில் நாய் எட்டி பாக்குதே, ஓடி வந்து கடிக்கும். நீ ஓடி போன வரட்டும். ரோஸ்கீர் வாங்கலியோ ரோஸ்கீரு, ரோஸ்கீர் வாங்கலியோ ரோஸ்கீரு, கீரு கீரு ரோஸ்கீரு, ரோஸ்கீர் வாங்கலியோ ரோஸ்கீரு, ரோஸ்கீர் வாங்கலியோ ரோஸ்கீரு. எங்கே செல்லும் இந்த பாதை, டை 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 தக டை டை. என்னடா இது, அரமண்டல அலறிக்கிட்டு வருது. யாரோ யாரோ அறிவாரோ, எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாரோ. வாடி ஊதாமட்டே, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு வர? என்னடி சின்ன பொண்ணு, மண்டையில தயிர் பானை வச்சுக்கிட்டு வர? அது இருக்கட்டும் டி, நீ ஏன்டி மூஞ்சி அப்படி தொங்க போட்டுட்டு இருக்க? மூஞ்சி நேரவே நிக்க மாட்டேக்கிட்டு, அதுவே தொங்கிக்கிட்டே இருக்கு. அது சரி, எப்பதான் உன் மூஞ்சி நேரம் இருந்துச்சு? உன் சோகத்துக்கு என்னடி காரணம், அந்த கதையை கொஞ்சம் சொல்லி கேப்போம். ஏன் சோக கதையை கேளு, சின்ன பொண்ணுதான், அட சின்ன பொண்ணுதான், அத கேட்டாக்க தாங்காதடி, உந்தன் மானந்தான். ஆமா உந்தன் மானந்தான். அடியே நீலமண்ட நீலாம்பரி, என்ன கதைன்னு கேட்டா பாட்டா பாடிக்கிட்டு இருக்க, காரணத்தை சொல்லிடி. வெயில பாத்தியாடி, வெயில் கொடுமை தாங்க முடியலடி. அடிக்கிற வெயில்ல அரவிந்த் சார் மாதிரி இருந்தனா கறிச்சட்டி தூறு மாதிரி ஆயிருவேன் போலடி. ஆமா, நீ எப்ப அரவிந்த் சாமி இருந்த? அது இருக்கட்டும் விடு, அரவிந்த் சாமியை நீ இது வரைக்கும் பாத்திருக்கியா? இந்த படையப்ப படத்துல நடிச்சார அவர் தானே அரவிந்த் சாமி? கிழிஞ்சது போ. ஆமா ஆமா, அவர் தான் அரவிந்த் சாமி. அவர் கலர்ல தான் இருந்தியா? ஐயா அவர் கருப்பால இருப்பாரு. இப்ப நீ அப்படித்தானடி இருக்க? சரிடி, எனக்கு அரவிந்த் சாமி தெரியாது, போதுமா. வெள்ளையா இருந்தேன், இப்ப கருப்பாயிட்டேன். என்ன சொல்லணும்? நடக்கிறதே வேற பாத்துக்க. இது சாப்பிட்டோம்னா ஒருவாத நமக்கு பக்கவாத வந்து ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு நடப்போமோ? அடிச்சி, பக்கவாதம் இல்ல இடுப்புவாதம் இல்ல, இத மட்டும் நீ குடிச்சின்னு வச்சுக்கோயேன், அப்படி முகம் பல பலன் ஆயிரும். கல கலக்குது கல கலக்குது, கொலுசு சத்தம் கல கலக்குது. எங்கள் வீட்டுக்குள் தேவதி வந்து விட்டால் பாத்துக்கோ. ஏண்டி காக்காச்சி, உன்னை பார்த்தா தேவத மாதிரி அடி இருக்கு, தேவாங்க மாதிரில இருக்கு. எக்கா என்ன பார்த்து எப்படி தேவாங்கன்னு சொல்றிய? என் புருஷ என்னைய பார்த்து தேவத மாதிரில இருக்குன்னு சொன்னா கண்ணு கிட்ட குருட்டு போய இந்த காக்காச்சி போய் தேவதன் இருக்கான் என்ன? கொஞ்சம் கலர் டார்க்கா இருக்கு, நீங்க பால் மாதிரி இருக்கீங்க, நான் டிக்காசன் மாதிரி இருக்கேன், அம்பர் தானே. அடியே டிக்காசனை காப்பிய மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐட்டம் இருக்குடி. ஓகே, நம்ம பால் மாதிரி ஆகலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் காப்பி மாதிரியாவது ஆயிருவோம். அடி என்னடி காப்பி? கலர் கொஞ்சம் மாறும்ல, அத தான் சொன்னேன். என்னது, என்னோட இந்த டார்க் பிளாக் கலர் மாறுமா? நம்ப முடியவில்லை. இல்லை லை 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 லை, அடச்சி யாண்டி இத்தனை கத்து கத்துற? ஏக்கா உங்களுக்கு என்னக்கா, கருப்பா இருக்கேன் காக்காச்சி காக்காச்சின்னு கிண்டல் பண்றீங்கல்ல, கொஞ்சம் கலரானா உங்களுக்கு போடுறாமையா? சின்ன பண்ணக்கா அப்படி என்ன ஐட்டம் வச்சிருக்கிய? குடுங்கா குடுங்கா, என் வீட்டுக்காரருக்கு முன்னாடி நான் பல பழன்னு ஆய் காட்டுறேன். என்கிட்ட இருக்க ஐட்டம் மட்டும் ஒரு ரெண்டு டம்ளர் குடிச்சினா போதும், அப்படியே நாளைக்கு காலையில் ஏஞ்சி பார்த்தா முகம் சும்மா பல 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 ஏ பல 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 பலன் இருக்குண்டி. அப்படி என்ன ஐட்டமா இருக்கும்னு தெரியலையே, ரெண்டு என்ன மூணு டம்ளர்னாலும் வாங்கி கல்பா அடிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. கொஞ்சம் தண்டே ஆரம்பிச்சிடாதீங்கடி, நான் சொல்றதை கேளுங்கடி. கருத்த மேனி வெளிவெளுக்க, செவத்த மேனி மின்மினுக்க, வெள்ள முகம் வெளிவெளுக்க, கருத்த முகம் பளபளக்க. வாங்கி குடிப்பீர் கீர் 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 ரோஸ் கீர். என்ன கீர்? ரோஸ் கீர்.
அடியே உண்மையை சொல்லிட்டி, இத குடிச்சா என் ஒரிஜினல் கலர் வந்துருமா? என்னடி நீ ஒரிஜினல் ஒரிஜினல்ட்டு, ஒரிஜினல் என்னடி ஒரிஜினல், நீ ஏற்கனவே கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்க, இதை மட்டும் தொடர்ந்து குடிச்சின்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே தக 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 தகனு எம்ஜிஆர் மாதிரி நின்னுவேடி நின்னுவே. என்னடி எம்ஜிஆரா? எம்ஜிஆர் ரொம்ப வெள்ளையெல்லாம் இருப்பாரு. ஓகே, அப்ப எம்ஜிஆர் கலர்னா ஓகே தான். அப்பனா நானே? அடியே இத மட்டும் நீ வாங்கி குடிச்சினா அப்படியே வெள்ள வெள்ளையா ஆயிருவேட்டி. இவ எம்ஜிஆர் மாதிரி ஆனா நீ சரோஜ தேவி மாதிரி ஆயிருவே. என்னது சரோஜ தேவியா? அப்ப பாக்குறதுக்கு நான் கிழவி மாதிரி ஆயிருவேனா? அடியே திருசா, சரோஜா தேவினா இப்ப உள்ள சரோஜா தேவியை பாக்காதடி. அந்த காலத்துல படம் நடிக்கும் போது சும்மா மினுமினுமினுமினுன்னு இருந்தாங்களே, எல்லா நடிகரும் போட்டி போட்டு அவங்க கூட நடிச்சாங்களே, அவ்வளவு அழகான சரோஜா தேவி முகம் மாதிரி உன் முகம் மினுமினுன்னு சொல்ல வந்தேன்டி. என்னது சரோஜா தேவியா? ஆலைமணி படத்துல அபிநய சரஸ்வதி கண்ணெடுத்து பயங்கில சரோஜா தேவி மாதிரி நாக போறேன். ஐயோ ஐயோ. ஆமாண்டி, இந்த ரோஸ் கேர் எப்படி செஞ்ச? ஐயோ 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 ஐயோ, கேட்கக்கூடாத கல்வியை கேட்டுவிட்டாலேன்னு எப்படி இதுக்கு பதில சொல்லட்டும்? ரோஸ்கீரன் இதை ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கோம். இந்த பானை நிறைய ஒரிஜினலா ரோஜா பூ வாங்கி அரைச்சு ஊத்தணுமோ, என் காசே காலி ஆயிரும். அதான் ஒரே ஒரு குட்டி பீட்ரூட் அரைச்சி இந்த பாலோட கலந்து நல்ல கீர் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். எப்படி எப்படி அலங்காரத்துக்கு பக்கத்து வீட்டு தோட்டத்துல இருந்து ஒத்தே ஒத்த ரோஜா பூ மட்டும் ஆட்டையை போட்டு மேலடி தூவி விட்டுருக்கேன். எப்படி என் சாமர்த்தியம்? எனக்கு தெரியும், வாங்கி குடிங்கடி, ரோஸ்கீர் சும்மா டேஸ்டாவும் இருக்கும், உங்க முகம் நல்ல பளபளன்னு ஷைனிஷாவும் ஆகி. என்னது ஷைனிஷ் சப்பான்னுக்கிட்டு இருக்கு? அடியே ஒரு வயசான பொம்பளை பாட்டு பாடும் போது இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்கடி. என்ன பொண்ணு இவ்வளவு கிண்டல் பண்ணது கூட எனக்கு இந்த கவலை இல்லட்டி, நீ என்ன பார்த்து வயசான பொம்பளை சொல்லிட்ட பத்தியா என் மனசு தாங்கல? டீ என் மனசு தாங்கல. ஐயா பஞ்சு பாட்டி மண்டையெல்லாம் ஒரே பஞ்சு முட்டாய் மண்டை மாதிரி பிஞ்சு பிஞ்சு கிடக்குது, மூஞ்செல்லாம் தோல் சுருங்கி நொந்துவே கிடக்குது, இதுல வயசான வீணி விலை சொல்றப்படாதான். அடியே அதுக்கு தம்பி அவசர அவசரமா பியூட்டி பார்லர் போய்கிட்டு இருக்கேன், பியூட்டி பார்லர். ஆகா, இந்த பல்லு போன கிழவி இன்னைக்கு பாதாம் கீர் குடிக்க வச்சிருந்தாச்சு, ரோஸ் கீர் குடிக்க வச்சிருந்தான். பஞ்சுப்பாட்டி நீங்க எதுக்கு பியூட்டி பார்லர் வரைக்கும் போய் கஷ்டப்படணும்? என்கிட்ட இருக்க ரோஸ் கீர் குடிச்சீங்கனாலே போதும், பார்லர் போன எஃபெக்ட் உங்க முகத்துல நல்லா தெரியும். என்ன இவ சொல்றா, ஒன்னும் புரியலையே. பார்லர் போனா முகத்துல எல்லாம் சுருக்கெல்லாம் போயிரும். எப்படி முகத்துல உள்ள சுருக்கம் போகும் பார்லர் போனா மட்டும்? திருசா உனக்கு அது தெரியாதட்டி. தெரியாதட்டி உங்களுக்கு மண்டையில பொங்கலுக்கு வெள்ள அடிச்ச மாதிரி பல்லிச்சுன்னு வெள்ளை கலர்ல முடி இருக்கு, வயசாகலையா மில்ல கிழவிக்கு? பல்ல ஆஸ்பத்திரியில போய் ஒரு பல் செட்டு வாங்கிட்டு வந்தா வயசாகலை நடத்தமா? இந்த பொண்ணு அவளுக்கு கிடக்குறாங்க லூசு. இந்த பாதாம் கீரா ரோஸ் கீரா இதை வாங்கி குடிச்சா மூஞ்சி பல பலன்னு ஆகுது, மட்டும் இல்லாம இந்த சுருக்கெல்லாம் போயிருமா? பார்லர் போய் ஃபேசியல் பண்றது என்ன ஃபேசியல், உண்மையிலே மூஞ்சில அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சா கூட இவ்வளவு சுருக்கம் போகாதுன்னு சொல்லலாம். டெய்லி இந்த ரோஸ் கீர் மட்டும் கொடுங்க, மூஞ்சி சும்மா தக்க தக்க தக்கன்னு 10 வயசு குழந்தை மாதிரி மின்னும்ல. இது 10 வயசு குழந்தை. ஆமா, அப்புறம் தாத்தா உங்களை பார்த்து 18 வயது எல்லாம் மொட்டு மன்னது ஏங்க இது பாய் போடான்னு பாட்டு பாடுவாரு. பாடி திருசா எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ பஞ்சு முட்டாய்க்கு வெக்கேத்த பாருடி. இது கிடக்குறாங்க லூசு, நீ எனக்கு தெரியுமா? எனக்குதான் பஸ்ட், முதல்ல வந்தது நான் தான், எனக்கு தான் பஸ்ட். இருங்க இருங்க, எல்லாருக்கும் இருக்கு, தாரேன் தாரேன். டடி நீலமண்ட நீலாம்பரி, நீ தான் முத வந்த, இதை குடி. சந்திக்கலாம்.